பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையனுடைய ஜெயந்தி விழாவான அக்டோபர் 30ஆம் தேதியான இன்று பசுமன் மண்ணில் புதுக்கோட்டையிலிருந்து சிலாக்குத்து என்ற தமிழர்களினுடைய பாரம்பரிய ஒரு கலை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக பல மணி நேரம் நிகழ்த்தி காட்டிய அந்த குழுவினுடைய ஏற்பாட்டாளர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த சிலாக்குத்து என்கின்ற ஒரு மாபெரும் கலையை பாரம்பரியம் மாறாமல் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களை வரவேற்று அவர்களை நம்ம ஒரு சிறு கலந்துரையாட ஆடலாம். அண்ணே வணக்கம்ண்ணே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதை சிலாக்குத்து இந்த குழுவினர் யார், இதுக்கு ஏற்பாடு செய்யாருங்கிற ஒரு விவரமாக பேசி. புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் வாரைவலர் வாராப்பூர் நாட்டிலேருந்து இது எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி. இது ஒரு வேண்டுதலும் கூட. இன்ன வரும் யாரும் எந்த ஒரு தண்ணி ஒரு அன்னதானங்களோ யாரும் பசிக்கு இதுனாம அவ்வளோ சுத்தமாக வேண்டுதல் விருதம் இருந்து இவ்வளவு நேரம் ஒரு இன்னமும் சாப்பிடல, இன்னமும் சாப்பிடல. காலைல 4:30 குத்த ஆரம்பிச்சோம். இல்லை சார், 4 மணிக்கு குத்த ஆரம்பித்தோம். இன்ன வரும் யாரும் எந்த ஒரு இது அன்னதான தானம் எதுவுமே சாப்பிடல. தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் முன்னிலையில் தலைமையில் நாங்கள் கேட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணன் நாகுதேவர் வழக்கறிஞர் அவர்கள் ஆலோசனைப்படி புதுக்கோட்டை ஒன்றியம் எம் சத்தியசீலன் தலைமையில் நாங்கள் இந்த வாராப்பூர் நாடு வாரைவள வாராப்பூர் நாடு அங்கேருந்து நாங்கள் ஒரு குழுவை வேண்டுதல் எங்களுடைய வேண்டுதல் இது வந்து தலைவர்கிட்ட நாங்கள் அதை கேட்டு பர்மிஷன் வாங்கி அவங்களோட தலைமையில் செய்யணும் அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லாரும் விரதம் இருந்து ஒரு வாரமாக விரதம் இருந்து அந்த அளவுக்கு விரதம் இருந்து இங்கே கம்பி குத்தி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் காலையில் வந்து 4 மணிக்கெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டோம். குத்தி இன்ன வரையும் எந்த ஒரு ஆகாரமும் இல்லாமல் விரதத்தோடு ஆடிக்கொண்டு இதுவரையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது கோயில் ஒரு வேண்டுதல் எங்களுக்கு. அடுத்த வருஷமும் வந்து இன்னும் மேலும் இன்னும் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட குறிப்பு. அனைத்து பேரும் எல்லாருடைய இதுவும் வேண்டுதல் அதான், வருஷம் தோறும் வந்து குத்தி ஆடணும் அப்படின்னு சொல்லி. இந்த சிலாக்குத்துங்கிற பாரம்பரிய கலையை நீங்கள் எந்தெந்த மாதிரி இடங்களை அரங்கேற்றுறீங்க? நடைமுறை இருக்கா? எந்த கோவில் விழாவா எங்களுடைய நிறைவேற்றுவாங்க? கோவில் திருவாரூர் மட்டும்தான். கோவில் திருவாரூர், ஆமாம் சார். வாராப்பூரில் வந்து நாங்கள் எங்களோட பாரம்பரியமாக கோயில் திருவிழா, எந்த ஒரு திருவிழாவும் இல்லை, அங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்களுடைய வாராப்பூர் நாடு மெயினாக அங்கே தான் நாங்கள் செய்கிறது. எங்கள் தீவை நேதாஜி குரூப்னு சொல்லிட்டு இது ஒரு டீம் குழுவாகவே உறுப்பு டீமாகவே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அங்கே ஒரு எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்திலும் இது மாதிரி வேண்டுதல் தெய்வத்துக்கு மட்டும் தெய்வத்துக்காக, அதுவும் விரதம் இருந்து முறையாக கடைபிடிச்சு. ஆமாம், மற்றபடி எந்த ஒரு கெட்ட பழக்கங்கிறது யாருக்குமே எதுவுமே கிடையாது. இல்லாமல் இதுவரையும் அதே மாதிரி தேவரையா குரு பூஜைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாரம் விரதம் இருந்து இன்னைக்கு எந்த ஒரு ஆகாரமும் இல்லாமல் வேண்டி இந்த குரூப்பு தீவை அந்த நேதாஜி குரூப்பில் வந்து அத்தனை பேரும் விரதம் இருந்து இந்த மாதிரி மிக, அதாவது இந்த நேற்று 29ஆம் தேதி நடைபெற்ற அந்த குரு பூஜை நிகழ்வில் நேற்று தரப்பட்ட மக்கள் அவங்கள தங்களுடைய பாரம்பரிய கலைகளை அப்புறம் அதுக்கு வந்து காமிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இன்று 30ஆம் நாளில் இந்த ஜெயந்தி விழாவில் உங்களுடைய இந்த சிலாக்குத்துங்கிற பாரம்பரிய கலை நம்ம தேவரிமுடியா மூலமாக உலகமெல்லாம் போய் சேரணுங்கிறது எங்களுடைய வேண்டுதலாம். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் திறந்து வருகிற இந்த வாராப்பூர் நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய வீரமும் அந்த பாரம்பரியமும் இந்த சிலாக்குத்தின் மூலம் இன்னும் தொன்று தொட்டு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரணும், தொடர பெரிய வேலையில் அதை வளரணும். சிலாக்குத்தாலே புதுக்கோட்டை வாராப்பூர் நாட்டுக்கு ஐயா பேரு கிடைக்கணும் உங்களுக்கு. உங்களுடைய வருகைக்கு மிக மிக மிக்க நன்றி. நல்ல விஷயம், நீங்க நல்லபடியா உங்களை நேர்த்தி கடனை செலுத்தி ஐயாவோட அருளை பெற்று செல்லுங்க. நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்.